ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. உலகக்கோப்பையை ஐந்தாவது முறையாக கைப்பற்றிய ஆஸ்திரேலிய அணிக்கு அந்நாட்டு பிரதமர் டோனி அபாட் வாழ்த்து. ஒருநாள் போட்டியில் இருந்து இன்றுடன் ஓய்வு பெற்றார் ஆஸ்திரேலிய அணி தலைவர் மைக்கேல் கிளார்க். அதிக ஓட்டங்கள் குவிக்க தவறியதே தோல்விக்கு காரணம் என நியூசிலாந்து அணி தலைவர் மெக்கல்லம் வேதனை. தமிழக அரசின் செய்தித்துறை இணையதளத்தில் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் படம் இல்லாதது ஏன் என கருணாநிதி கேள்வி. நிலம் எடுக்கும் சட்ட முன்வரைவை மாநிலங்களவையில் ஆதரிக்கும் பேச்சுக்கே இடமில்லை என நிதிஷ்குமார் திட்டவட்டம். சென்னையை அடுத்த குன்றத்தூரில் பொறியாளர் வீட்டின் பூட்டை உடைத்து 20 பவுன் நகைகள் கொள்ளை. மதுரை மாவட்ட கிரானைட் முறைகேடு வழக்கு பாதிக்கப்பட்டவர்களிடம் சகாயம் குழுவினர் 10ஆம் கட்ட விசாரணை. முல்லைப் பெரியாறு அணையை ஆய்வு செய்ய 3 பேர் கொண்ட நடுவன் குழுவினர் நாளை வருகை. மும்பையில் குடிநீர் குழாய் வெடித்து சிதறியதில் 1000க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் அவதி. திருவாரூர் நடுவன் பல்கலைக்கழக கட்டடம் இடிந்த விபத்து, ஒப்பந்ததாரர் உள்ளிட்ட 4 பேர் மீது வழக்கு பதிவு. ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.